ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் நண்பு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கிரிக்கெட்னாவே என்ன ஞாபகம் வரும், சச்சின் டெண்டுல்கர் ஞாபகம் வருவார், தோனி. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வருவாங்க. அதே மாதிரி ஃபுட்பால் பிளேயர்ஸ்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஞாபகம் வருவாங்க. டென்னிஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரோஜர்ஸ் ஃபெடரர், அதுக்கப்புறம் ஜோகோவிச், அப்புறம் ரஃபேல் நடால் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து நமக்கு ஞாபகம் வருவாங்க. பேஸ்கெட் பால் பிளேயர்ஸில் நமக்கு யாராவது ஒருத்தர் நேம் சொல்லி சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் சொல்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அங்கே யார் யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஏன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் தான் வந்து அதிகமாக வந்து பார்க்குறாங்க. பட் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது வந்து ஃபுட்பால் தான் அதிகமாக வந்துட்டு லைக் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறதுனால நம்ம கிரிக்கெட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ அவுட் சைட் ஆஃப் த இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைடில் இருக்கிறவங்களை வந்துட்டு ஃபுட்பால் வந்து லைக் பண்ணுறாங்க. பட் இந்த அமெரிக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்கெட் பாலும் அதிகமாக வந்து விரும்புகிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸில் ரொம்ப பெரிய பிளேயர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வேர்ல்டு வைடில் வந்து ஃபேமஸ் அப்படிங்கிற பிளேயர் தான் வந்து மைக்கேல் ஜோர்டன் அப்படிங்கிறவர். ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்து திகழ்ந்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தரையிலிருந்து எம்புறதை பார்த்துட்டு இவருக்கு வந்து ஏர் ஜோர்டன் அப்படிங்கிற மாதிரியும் பேர் வச்சுருக்காங்க. அதிகமாக வந்துட்டு இவர் வந்து ஏர்லேயே தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா இவருடைய அந்த கூடைப்பந்தாட்டத்துக்கு ரொம்ப முக்கியமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்டும் அதுக்கு மேலே வந்து நம்ம எவ்வளோ தூரம் எகிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய வந்து முக்கியமான விஷயமாக வந்து இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவர் விளையாட ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்காக விளையாட போகிறார், அதாவது ஒருநாள்டோ மேஜிக் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்காக விளையாடுறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காரு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் விளையாடும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஜெர்சியை வந்து யாரோ வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரால் அந்த யூனிவர்சிட்டிக்காக அவர் வந்து அதுக்கப்புறம் விளையாட முடியல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவர் வந்து என்பிஏ அசோசியேஷனுங்கிற ஒரு பெரிய ஒரு பேஸ்கெட் பால் யூனியன் அந்த அசோசியேஷனில் போய் விளையாட வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவருடைய அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக வந்து வளர்ந்தது. அதாவது இவருடைய நெட் ஒர்த் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 160 US dollars வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதாவது யூஎஸ் டாலர்ஸுங்கும்போது 160 crores US dollars வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இவர் வந்துட்டு மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணும்போது இவருடைய அந்த இயர் அதாவது ஆண்டு வருமானம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆண்டு வருமானம் வந்து இவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் 3 times வந்து ரிட்டையர் ஆகி மறுபடியும் வந்து விளையாட வந்ததாக வந்து சொல்லப்படுது. அதாவது 1993 ஒரு டைம் வந்து ரிட்டையர் ஆனார், மறுபடியும் வந்து 1996 ரிட்டையர் ஆனார், அதுக்கப்புறம் 2003 ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து விளையாடவே இல்லை. ஸோ இது மாதிரி வந்துட்டு அவர் 3 times வந்து ரிட்டையர் ஆகி மறுபடியும் வந்து விளையாட வந்திருக்கிறார்.
இரட்டை கோபுர தாக்குதல் நடக்கும்போது அந்த வருஷத்தோட அவருடைய முழு சம்பளத்தையுமே வந்துட்டு அங்கே அந்த நிதியுதவிக்காக வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்திலேயே வந்து அவர் நிறையா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ என்னதான் வந்துட்டு நிக் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இருந்தாலுமே இவருக்கு வந்துட்டு ஆடிடஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒபாமா வந்து 2016 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடலை கொடுத்து இவர் வந்து கௌரவப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எம்பிஏ சம்மேளனம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 times இவருக்கு வந்துட்டு மோஸ்ட் வேல்யூபிள் ஆஃப் த பிளேயர் அப்படிங்கிற அவார்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் 14 times வந்துட்டு ஆல் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற பட்டமும் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒரு பேஸ்கெட் பிளேயராக மட்டும் இல்லாமல் அவருடைய நெட்ஒர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 160 crore US dollars தான் வந்து இருக்குது. ஸோ அவர் ஒரு பேஸ்கெட் பிளேயராக மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு நிறைய நிதியுதவியும் கொடுத்துருக்கிறாரு. இதே மாதிரி ரொனால்டோ சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சேலரியிலேருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இவரை பற்றி ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, இதை பற்றி இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.